குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தமிழ் செல்வன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு குவாலிஃபை லெவல் 7 இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் ஓஹெச்எஸ்எம் இந்த கோர்ஸ் பத்தி நிறைய பார்க்க போறோம். ஆர்கேஎஃப் லெவல் 7 இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஆர்கேஎஃப் இது வந்துட்டு நம்ம சேஃப்டி ஃபீல்ட மாற்றக்கூடிய வேர்டு, ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இது இத்தனை நாள் வந்துட்டு யூரோப் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சைலண்டா இப்போ வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது ஆர்கேஎஃப்? அதாவது இன்னைக்கு வந்துட்டு வேர்ல்ட்ல இருக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஆர்கேஎஃப்ல கொண்டு வந்துட்டாங்க, ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து யூகே பேஸ் பண்ணியிருக்கு. இப்ப நிபோஷ் ஐடப்னா வந்து அது லெவல் 6ல வரும், ஆர்கேஎஃப் லெவல் 6 கீழே வரும் ஈக்குவலன்ட்ரி. ஓகேவா? இந்த கோர்ஸ் வந்து லெவல் 7ல வந்துருக்கு. இந்த ஆர்கேஎஃப் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இப்ப ஐஓஎஸ் வந்துட்டு கிராட் ஐஓஎஸ் சிஎம்ஐஎஸ் கேட்டகரி கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஐஓஎஸ் உடைய ஃபைனல் டிராஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்ஐஓஸ்க்கு சிபிடியில இந்த ஆர்கேஎஃப் லெவல் 7 மேண்டேட்டரின்னு ஒரு ஆட் கொடுத்துருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஐஓஎஸ் உடைய ஃபைனல் டிராஃப்ட்ல பாருங்க. இது நான் சொல்ல, ஐஓஎஸ் வெப்சைட்ல பார்த்து சொல்றேன் நான். ஓகேவா? இந்த கோர்ஸ் வந்துட்டு 2019ல லான்ச் ஆச்சு மார்க்கெட்ல, ரொம்ப சைலண்டா பூம் ஆச்சு. ஆனா வந்துட்டு இதை பண்ணவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் குவாலிஃபைட் பர்சன், எல்லாமே நிபோஷ் ஐடப் முடிச்சவங்க இதை சைலண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெச்எஸ்சி டைரக்டர்ஸ், சீனியர் சேஃப்டி மேனேஜர்ஸ், ரீஜினல் ஹெட் இவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து இந்த கோர்ஸ் வந்தோடனே ரொம்ப பீக்ல இருந்துச்சு, இந்த கோர்ஸோடைய ப்ரைஸ் வந்துட்டு அஃபோர்டபுளா இல்லை, அதனால இதை யாரும் எல்லாம் பண்ண பயப்பட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோர்ஸ் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம ரெட் ஹாட் ஷிஃப்டில பாத்தீங்கன்னா இது வந்து 6,080 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1,20,000 வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு லெவல் 6 கோர்ஸுக்கு ஈக்குவலா வந்துருச்சு அந்த ப்ரைஸ். ஸோ நீங்க எல்லாருமே பண்ணலாம். இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. இந்த கோர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம ஹெச்எஸ்சி ஃபீல்ட்ல இதுதான் இருக்கு. ஸோ இதை கரெக்டாக அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் வந்துட்டு இந்த 2022ல கண்டிப்பாக மாறும். ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லாமே லெவல் 6 தான் இருந்தாங்க. லெவல் 7 யார் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுறாங்களோ எப்பயுமே அவங்க ரேஸில் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு கரெக்டாக டார்கெட் பண்ணுங்க. இது வந்துட்டு உங்களுடைய கரியரை மாற்றக்கூடிய கோர்ஸ். இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு எழுதக்கூடிய கோர்ஸ் கிடையாது. இதுவும் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி தான். இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஒரு கரெக்டான இன்ஸ்டியூட்ல சேர்ந்தீங்க அப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு பர்சன் உங்களுக்கு கைட் பண்றாரு அப்படின்னா இது வந்து பெரிய கம்பசு என்ன சொல்றாங்க, கம்பசித்திரமா இருக்காது. ஓகேவா? ஓகே, என்ன குவாலிஃபினா என்ன? இது வரைக்கும் நம்ம நிபோஷ் நிபோஷ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன புதுசா குவாலிஃபி? குவாலிஃபி வந்து நிபோஷ் மாதிரியே ஒரு அவார்டிங் பாடி எங்க இருக்கா அப்படின்னா யூகேல இருக்கான். ஓகேவா? நிபோஷ் எப்படியோ அதே மாதிரி யூகேல குவாலிஃபிங்கிற ஒரு அவார்டிங் பாடி இருக்கான், அவார்டிங் பாடி இருக்கான். பட் நிபோஷ் வந்துட்டு எஸ்கியூல இருக்கான், ஸ்காட்டிஸ்ட் பேஸ்டு குவாலிஃபிகேஷன்ல இருக்கான். குவாலிஃபி வந்து ஆஃப்கோலுக்கு உள்ள இருக்கான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஃப்கோல் உள்ள இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஆஃப்கோல் அப்படின்னா வந்துட்டு ofcol.government.uk, அது வந்துட்டு யூகே உடைய பேக் போன் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டே வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்துட்டு வச்சிருந்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஆஃப்கோல்டுக்குள்ளார தான் இந்த குவாலிஃபி இருக்கும். அந்த ஆஃப்கோல் வந்து ரிஜிஸ்டர்ட் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இந்த லெவல் 7 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்கோல் உள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கோர்ஸ் நேம் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆஃப்கோல்ல கிடைக்கும் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ல வருது. ஸோ இந்த ஆஃப்கோல் உள்ள வந்துச்சுனாவே ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஆயிடுது. இது வந்து லெவல் 7ல வருது. ஓகேவா? இது வந்துட்டு ஆஃப்கோல் பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிஃபி லெவல் 7 இன்டர்நேஷனல் டிப்ளமோனா என்ன? முதலே சொன்ன மாதிரி இதுதான் வந்துட்டு டாப் மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் ஹெச்எஸ். இதுக்கப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன லெவல் 7. இதுக்கப்புறமா மேபி லெவல் 7 நிறைய வரலாம். பட் இந்த கோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் இருக்கு. இது என்னன்னா நம்ம ஃபியூச்சர் வந்துட்டு ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் வந்து டாமினேட் பண்ண போகுது. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கோர்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட நானே உட்காந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. என்னன்னா இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்னா 18,001 45,001 எந்த கிளாஸஸ்ல வேரி ஆகுது, உங்க கம்பெனியில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எந்த கிளாஸஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இது வந்துட்டு எக்ஸாம்ஸ் கிடையாது, நான் அந்த சிலபஸ் வரும்போது உங்களுக்கு கைட் பண்றேன். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்துட்டு உங்க அசஸ் கரெக்டா கைட் பண்ணாரு அப்படின்னா நீங்க அழகா இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலாம், எந்த ஹெடேக்கும் இருக்காது. இது என்விக்குள்ள இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நீங்க இதுல ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இதுல வந்து எவிடன்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதி மெயில் அமிச்சா போதும், அசஸர் அக்செப்ட் பண்றாரா ரிஜெக்ட் பண்றாரான்னு சொல்லிட்டு அந்த மாடல் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகேவா? தெரியுதா? ஓகே, வை டு ஸ்டடி குவாலிஃபை லெவல் செவன் இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் ஓஹெச்எஸ்எஃப், எதுக்காக படிக்கணும்? இது வந்து கேட்பாங்க இல்லையா, ஆறு பெருசா ஏழு பெருசானா ஏழு தான் பெருசா எல்லாத்துக்கும் தெரியும், பட் அந்த ஏழு ஏன் பெருசுன்னு சொல்லணும் இல்லையா? பாருங்க, இது வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், திரும்ப திரும்ப அதே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றாங்க, நானும் அதுதான் சொல்றேன். இந்த ஸ்லைடு வந்து நானும் என் டீமும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும். குவாலிஃபிகேஷன் இஸ் ரெகுலேட்டட் பை யூகே பேஸ்ட் ஆஃப்குவல், இது வந்து ஆஃப்குவல் ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? இது வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஆஃப்குவல் அப்படின்னாவே அவன் தான் வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷனை வந்துட்டு மானிட்டர் பண்ணுவோம், இந்த குவாலிஃபிகேஷன் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, கரெக்டாக வந்துட்டு ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா ஆஃப்குவலுங்கிற ஒரு ரெகுலேட்டட் போர்டு தான் மானிட்டர் பண்ணுறோம். அதனால தான் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெச்எஸ்சி மேனேஜர் பொசிஷனுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் நீங்கள் வந்து லெவல் சிக்ஸ் தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? லெவல் செவன் வந்து யாரும் யோசிச்சு கூட மாட்டாங்க. நீங்கள் வந்து லெவல் செவன் முடிச்சுட்டு அது ஆஃப் கோல்ல ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃபேம் ஒர்க்கில் லெவல் செவன் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு 100% வந்து நீங்கள் ஜாப் தட்டிட்டு வந்துடலாம். இந்த கோர்ஸ் பற்றி அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது, பட் ஃபியூச்சரில் நிறைய பேர் காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஹீரோவா இருப்பீங்க. இது வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜ், நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம ஹெல்த் அண்ட் சேஃப்டி எப்படி பண்றது, அதை பத்தி ஒரு டாபிக் இருக்கு லாஸ்ட் யூனிட். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போறதுக்காக மட்டும் படிக்க தேவையில்லை. இது வந்து நீங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, ஒரு சூப்பரான கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இருக்கும் உங்களுக்கு, அது மாதிரி நீங்க பண்ணிட்டு வருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு நாலு யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பேஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 20 questions இருக்கும். அந்த 20 questions வந்து உங்கள் இண்டக்ஷன் மெயிலே கொடுத்துருவாங்க. ஒரு நாலு யூனிட்டுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா 10 days இண்டக்ஷன் இமெயில் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வரும். அது ஆஃப் கோல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, குவாலிஃபைலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து இஎஸ்சி தான் வந்து மிடில் இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் வந்து கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, நாலு யூனிட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு ஆன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 300 words நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இது வந்துட்டு நீங்கள் நெட்ல ரிசர்ச் பண்ணணும், புக்கில் ரிசர்ச் பண்ணணும், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மெட்டீரியல்ஸ் கிடையாது, வந்து ஒரு PhD பண்ணுற ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். பட் வந்து இது எல்லாம் கரெக்டாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் 2 months கூட முடிச்சுட்டு போகலாம். பட் வந்துட்டு இது வந்து 18 months டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கா, அந்த அளவு தேவையில்லை. இது வந்துட்டு கரெக்டாக எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 months முடிக்கக்கூடிய கோர்ஸ். பட் என்னன்னா அந்த அசஸர் ரிவ்யூ பண்ணிட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு திருப்பி நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் மொத்தமாக அந்த சர்டிஃபிகேட் கையில் வர்றதுக்கு ஒரு 4 months டைம் ஆகும். ஓகேவா? இந்த கோர்ஸ் வந்து இதுதான் வந்து இது ஹைலைட். இந்த கோர்ஸில் எக்ஸாம்ஸ் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, எந்த ஹெட்டேக்கும் கிடையாது. என்ஜாய் பண்ணி படிக்கலாம், அசஸர்ட்ட சப்மிட் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அசஸர் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அசஸருடைய கமாண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அந்த பர்டிகுலர் யூனிட் முடிஞ்சிடும். இந்த யூனிட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அசஸர் வந்து கைட் கிளியர் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் யூனிட் போயிடலாம். இல்லை இந்த நாலு யூனிட்டுமே கூட ஒரே டைம் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் நாலு யூனிட் முடிச்சிட்டீங்க ஒரே டைம்ல, நாலு யூனிட் சப்மிட் பண்ணலாம். இப்போ அசஸர் வந்து நிறைய மல்டிபிள் அசஸர் இருப்பாங்க. நம்ம என்விக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசஸர் தான் இருப்பார் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் அசஸர்ஸ் இருப்பாங்க, வேர்ல்டு வைட் இருப்பாங்க. யார் வேணால் உங்களை அசஸ் பண்ணுவாங்க, எங்கே வேணால் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இது வந்து இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பாஸ் பண்ணலாம். ஒரு யூனிட் ஒரு யூனிட்டாக பண்ண சொல்கிறாங்க. உங்களை யாரும் கைட் பண்ணல, உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஒவ்வொரு யூனிட்டாக பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க, அசஸர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நாலு யூனிட் அட் டைமில் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ரெஃபரன்ஸ் புக் எடுங்க, இன்டர்நெட் எடுத்துக்கோங்க, மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணுங்க, எல்லா பாயிண்ட்ஸும் கம்பேர் பண்ணி ரெஃபரன்ஸ் கொடுங்க, லிங்க் கொடுங்க, ப்ரொவேசன் ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்துட்டு மால் ப்ராக்டிஸில் இருக்கா, மால் ப்ராக்டிஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரொவேசன் சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஒரு சாம்பிள் ஃபார்மெட் அனுப்புவாங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். இல்லை நீங்கள் ரெடாட்டை ரீச் பண்ணிங்கன்னா கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. இதை வந்து எவிடன்ஸ் சப்மிட் பண்ண தேவையில்லை, இது வந்து பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. இப்போ என்விக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த எவிடன்ஸும் உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இதெல்லாம் பண்ணும் ரைட்டு, எதுக்காக பண்ணணும் கரெக்டு தானே?
பெனிஃபிட். இதில் இருக்கிற பெனிஃபிட் மாதிரி எந்த கோர்ஸுமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். ஓகேவா, நான் எப்பயுமே வந்து எந்த கோர்ஸையும் வந்து ரொம்பலாம் பேச மாட்டேன், பேச மாட்டேன்னா ஃபேக்டை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் இந்த கோர்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி வந்து டைரெக்டாக எங்கே வேணாலும் படிக்கலாம், யூகேயில் மட்டும் கிடையாது, கனடாவில் படிக்கலாம், ஆஸ்திரேலியாவில் படிக்கலாம், எந்த ஃப்ரான்ஸில் படிக்கலாம், எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் வந்து எம்எஸ்சி போகலாம். ஏன்னா இது வந்து ஆஃப்கோல் ரெகுலேட்டரில் வந்துருது. ஆஃப்கோல் வந்து ஆஃப்கோலோடைய குவாலிஃபிகேஷன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலையும் அக்செப்ட் பண்ணுவான், யூரோப்லேயும் அக்செப்ட் பண்ணுவான், கனடாவிலையும் அக்செப்ட் பண்ணுவான். நீங்கள் எந்த வேர்ல்டு வைடு எந்த கண்ட்ரி போனாலும் அந்த கண்ட்ரி வந்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனை அக்செப்ட் பண்ணிவிடுவான். நீங்கள் வந்து எம்எஸ்சி டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இது வந்து 60 credits இருக்கு. ஓகேவா, அது வந்து 60 credits வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இதே வந்து ஒரு 120 credits ஆகும் இல்லை அதுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு 2 years ஆயிருக்கும். நீங்கள் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க. ஸோ 60 credits லெவல் 7 அந்த காம்பினேஷன் யோசிச்சு பாரு. லெவல் 7 60 credits 4 months முடிச்சுட்டு போயிடலாம், எம்எஸ்சி எலிஜிபிள் ஆகுறீங்க, செகண்ட் இயர் டைரக்டா போறீங்க. ஸோ இந்த இந்த அட்வான்டேஜ் வந்து இந்த கோர்ஸ் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து லெவல் 7 வந்துட்டு கிரெடிட்ஸ் அதிகப்படுத்திட்டு உங்களை ஹெட்டேக் பண்ணாது, உங்களை வந்து ரொம்ப இழுக்கடிச்சிட்டே இருப்பான். 8 யூனிட் சப்மிட் பண்ணுங்க, 10 யூனிட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருஷங்கணக்கில் ஆகிட முடியறதுக்கு. அது லெவல் 7 அப்படின்னாவே ஒரு பிஹெச்டி பண்ற மாதிரி ஆயிடும். பட் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்டா அந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறதுனால அவங்க ஆஃப்கோல் என்ன பண்ணிட்டாங்க, 60 credits லெவல் 7 அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெஜிஸ்டர்டு ரெகுலேட்டட் பாடியிலயும் வந்துருச்சு, இந்த வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த கோர்ஸோட ஹைலைட், பயங்கரமான ஹைலைட் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹச்எஸ்சி டைரக்டர்ஸ் நம்ம போதே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சேலரி ஹைக்கு என்ன கோர்ஸ் பண்றதுன்னு தெரியாது. இந்த கோர்ஸை பண்ணிட்டு ஒரு அப்ளை பண்ணலாம், நான் லெவல் 7 முடிச்சுட்டேன், இதுதான் டாப் மோஸ்ட் குவாலிஃபிகேஷன், எனக்கு வந்து சேலரி ஹைக் கொடுங்க. நீங்க ரொம்ப நாளா மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஹைக் வாங்க முடியலன்னா இந்த கோர்ஸை முடிச்சுட்டு கேட்கலாம். நீங்க சேஃப்டி இன்ஜினியரா இருக்கீங்க, நீங்க மேனேஜரா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஜாபை சேஞ்ச் பண்ணுங்க, டக்குன்னு ஜாப் கிடைக்கும். இது எப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல பாப்புலர் ஆயிட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாட சொல்றேன். இது எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யூஷுவல் நிபோஸ் டிப்ளமோ மாதிரி ஆயிடும். ஸோ வந்துட்டு இப்ப நிபோஸ் டிப்ளமோ வந்து 25,000 முடிச்சிருக்கான், இந்த கோர்ஸ் முடிச்சவங்க வந்து எனக்கு ஒரு 500 கூட இருக்க மாட்டான் இப்போதைக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹச்எஸ்சி டைரக்டர்ஸ், ஹச்எஸ்சி மேனேஜர்ஸ், நிறைய யூகே ப்ரொஃபஷனல் இது முடிச்சிருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரில வந்துட்டு அந்த பெரிய ஹையர் எண்ட்ல முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் பத்தி அவேர்னஸ் கம்மியா இருக்கு, இது அவேர்னஸ் கிரியேட் ஆக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க வந்து இந்த அளவு டாமினேட் பண்ண முடியாது மார்க்கெட்டை. பட் இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 years நீங்க மார்க்கெட்டை டாமினேட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்வே டு ஜாப்ஸ் இன் கனடா, யூகே அண்ட் அயர்லாந்து, இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்க ஜாப் வாங்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியூஃப் லெவல் 7 ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், இதை முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து நீங்க கிராடுவேட் ஸ்டேட்டஸ்க்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஓஸ் வந்துட்டு புது ப்ளூ பிரிண்ட்ல ஒரு ஃபைனல் டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவருடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்கியூஎஃப் லெவல் 7 வந்து சிஎம்ஐஓஸ்க்கு சிபிடியில மேண்டேட்டரி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது சிஎம்ஐஓஸ் ஆகணும் அப்படின்னா சிபிடியில இந்த லெவல் 7 இருந்தா மட்டும்தான் ஆக முடியும். இந்த கிராடயஸ் டு சிஎம்ஐஎஸ் ரூட் எடுக்கிறாங்க அப்படின்னா சிபிடியில இந்த லெவல் 7 இருந்தா மட்டும்தான் இந்த கிராடயஸ் டு சிஎம்ஐஎஸ் ரூட்ல சிஎம்ஐஎஸ் ரீச் பண்ண முடியும். இது வந்து பயங்கரமான ஆடட் அட்வான்டேஜ் லெவல் 7 முடிக்கிறோம் எல்லாத்துக்குமே. ஏன்னா சிஎம்ஐஎஸ் வாங்குறது எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் இந்த ரூட்ல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, சிபிடி வந்து ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து லெவல் 7 பிஎஸ்எம் ஒன்று இருக்கு, ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அது வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி 1 year கூட ஆகல, யாருக்குமே தெரியல. அது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல பயங்கர பீக்ல இருக்க இன்னொரு கோர்ஸ் பிஎஸ்எம், ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அது சேலரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs கரெக்டா நீங்க பிளான் பண்ணி உள்ள போய் நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்கன்னா 10 lakhs நிற்கும். நீங்க அந்த ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியருடைய சேலரி வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜர் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கேட்வேவா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா 2 யூனிட் அதில் பைபாஸ் பண்ணிட்டு கடைசி 2 யூனிட் பண்ணா போதும். அதை மொத்தம் இதுல வந்து 4 யூனிட் இருக்கும், அந்த 4 யூனிட் நீங்க பண்ண தேவையில்லை. இந்த ஓஹெச்எஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா 2 யூனிட் பண்ணா பிஎஸ்எம் முடிச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி, இது வந்து நல்லா புரிஞ்சவங்க வந்து கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. இது எதுவுமே தெரியல அப்படின்னா கூட 6 பெருசா 7 பெருசான்னு புரியவங்களுக்கும் இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸாமுக்கு பயப்படுறீங்க இல்லையா, நம்ம எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எவிடன்ஸ் சப்மிட் பண்ண தேவையில்லை, அந்த ஹெட்டேக்கும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்க மேக்சிமம் வந்து இந்த கோர்ஸ் வந்துட்டு 4 months முடிச்சிடலாம். இது வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,000 AED,
120,000 ஆகும். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து 2,000 யூஎஸ் டாலருக்கு, சாரி 2,000 பவுண்ட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு 2 lakh சம்திங் வந்துட்டு இருக்கு, இது இப்ப சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,20,000, அதாவது 6,000 AED தான் இது கோர்ஸோட பிரைஸ். இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ரெட் ஷிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த இப்போ லாஸ்ட் 3 டேஸா ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் அட்டன் பண்ணலான்னு பிளான் பண்றேன். இந்த கோர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு டைரக்டா ரீச் பண்ணுங்க, நான் கைட் பண்றேன். ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல கோர்ஸ். 2022ல இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸிமம் செட்டில் ஆக ட்ரை பண்ணுங்க. நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ தமிழ்ல போடுறேன். இது நான் இங்கிலீஷ்ல போடுவேன், பட் கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபிஸ் தானே. ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.